ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல தேர்ட் ரூமில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் கன்ட்ரெக் ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ் வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தர் ஏரியா இப்போ ஹேண்ட் அப்படின்ற ஒரு ரெக்டாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரஃப் ரஃப்டாகிராம் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிங்ன்றதுனால ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து ஒரு ரஃப் ரஃப்டயாகிராம் போட்டிருக்கேன் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் நேமை எழுதிடுங்க ஸோ ஹெச் ஏ என் டி எழுதியாச்சு நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் எழுதலாம் எச்ஏ இக்குவல் செவன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் செவன் சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் next ஏஎன் இக்குவல் ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஏஎன் ஃபோர் சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா இப்போ இது செவன் சென்டிமீட்டர்னால் கண்டிப்பாக இதுவும் செவன் சென்டிமீட்டராக தான் இருக்கும் இது ஃபோர் சென்டிமீட்டர்னால் இதுவும் ஃபோர் சென்டிமீட்டராக தான் இருக்கும் ரெக்டாங்கல்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அது ஃபோர் கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகேவா ஃபோர் கார்னர்ஸ்மே எப்படி இருக்கும் நைன்டி டிகிரியாக இருக்கும் இப்படி போட்டாவே நைன்டி டிகிரின்னு அர்த்தம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாவே அது எழுதணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்ஏ வந்து செவன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு செவன் சென்டிமீட்டருக்கு முதல்ல ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கையோடவே நேமும் கொடுத்துருங்க ஹெச்ஏ ஈக்குவல் டு செவன் சென்டிமீட்டர்னு எழுதியிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஎன் வந்து இங்கே ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்தாங்க இப்போ நம்ம இங்கேருந்து ஏஎனுக்கு ஒரு ஆர்க் நம்ம ஃபோர் சென்டிமீட்டரில் வரைஞ்சோன்னா அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் செவன் சென்டிமீட்டர் இங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் இல்லாமல் நம்ம செவன் சென்டிமீட்டர் வர முடியாது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுனா இங்கே ரெக்டாங்கிலர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்கும் நைன்டி டிகிரியாக இருக்கும் அதனால் பர்பண்டிகுலராக ஒரு லைனாக இப்போ வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க காம்பஸில் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் வேணாம் இங்கேருந்து கொஞ்சம் நீங்களாக எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு செமி சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஓகே செமி சர்க்கிளில் பாதி சர்க்கிள் இருக்கா மாதிரி அதுவும் இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் ஒரு ஆர்க்கை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த அளவு மாறவே கூடாது நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் மாறக்கூடாது அது வந்து நீங்களாக உங்களுடைய ஓனா எடுத்துக்கோங்க இந்த அளவு மாறாமல் இது எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஆர்க்கை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க திருப்பியும் அது எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு இன்னொரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு மேலே ரொம்ப ஆர்க் வரைய போகிறோம் அதனால இதுலேருந்து நீங்கள் அப்படியே கையை எடுக்காமல் அப்படியே வச்சு இப்படி ஒரு ஆர்க்கை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி திருப்பியும் அளவு மாறாமல் இங்கே வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க இங்கே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லைனை ஜாயின் பண்ணுறங்க இதுதான் வந்து நைன்டி டிகிரியாக இருக்கும் இதுக்கு நேமும் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎன் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்தாங்க அது ஆப்போசிட் சைட் சீக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் வந்து எப்படி இருக்கும் ஃபோர் சென்டிமீட்டராக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடும் அந்த பர்பண்டிகுலர் லைனை வரையலாம் இந்த சைடும் வரையலாம் உங்களுக்கு எந்த பக்கமாக வாட்டப்படுதோ அந்த சைடை நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் சென்டிமீட்டர் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ எடுத்து இங்கே வந்து ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறோம் ஸோ ஃபோர் சென்டிமீட்டருக்கு நான் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கரெக்டாக ஹெச்ன்ற பாயிண்டில் வச்சுட்டு நான் ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுறேன் ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து டி ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அளவு மாறாமல் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஃபோர் சென்டிமீட்டர் அந்த அளவை மாறாமல் அப்படியே வச்சுக்கோங்க இதுவும் ஆப்போசிட் சைடும் நமக்கு ஃபோர் தானே ஸோ அதை அப்படியே வச்சுட்டு ஏன்ற பாயிண்ட்டில் வச்சுட்டு ஃபோருக்கு நீங்கள் ஒரு ஆர்க்கை இந்த பக்கமாக ட்ரா பண்ணிவிடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் இது செவன்னா இதுவும் எப்படி இருக்கும் செவனாக தான் இருக்கும் அதனால ஸ்கேலில் செவன் சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க செவன் சென்டிமீட்டர் எடுத்துட்டு கரெக்டாக அந்த டின்ற பாயிண்ட்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்முடைய எண்ணாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஏஎன் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஏஎன் அதுக்கப்புறமா இங்கே என் டி ஜாயின் பண்ணுறங்க இப்போ மெஷர்மெண்ட்டையும் எழுதிடலாம் இது வந்து ஃபோர் சென்டிமீட்டர் ஸோ இதுவும் ஃபோர் சென்டிமீட்டர் இது செவன்னா இதுவும் செவன் சென்டிமீட்டராக இருக்கும் இது நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்கணும் ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல்இன் டு பி ஸ்கொயர் யூனிட்ஸு ஸோ எல் அப்படின்றது என்ன இங்கே செவன் சென்டிமீட்டர் பி பாத்தீங்கன்னா இவ்வளவு நமக்கு ஃபோர் கொடுத்திருக்காங்க மல்டிப்ளை பண்ண போறோம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ செவன்ஸ் ஆர் ட்வெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு நமக்கு டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிடுங்க